ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம நெக்ஸ்ட் செய்ய போகிறது சிக்கன் குழம்பு. இந்த சிக்கன் குழம்பு வந்துன்னா சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இடியாப்பத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். அதாவது டேஸ்ட்டாகவும் இருக்குது. டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, சின்ன வெங்காயம், சோம்பு, சீரகம், மிளகு நம்ம சேர்த்து செய்ய போகிறோம். இது கூட நம்ம சுவையை வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டுறதுக்காக நான் முந்திரியை ஆட் பண்ணி செய்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் 1 துண்டு இஞ்சி, 1 10 பல் பூண்டு, லவங்கம், பட்டை, இது கூட நம்ம சின்ன வெங்காயம் இது 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கலாம். கூடவே நம்ம சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும். இது வந்து என்ன சாதத்துக்கும் போட்டுக்கலாம், இடியாப்பம், சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம மிளகு தான் காரத்துக்கு ஆட் பண்ணிக்கிறோம். 2 வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு 1-30 செகண்ட் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய், முந்திரி, பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. தேங்காய் வந்து நம்ம 1/4 மூடி கலவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த சூட்லேயே நல்லா திரட்டி விட்டுக்கலாம். கூடவே நம்ம 10 முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்சு கடலை இதை நல்லா திரட்டி விட்டுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி பேஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், இது வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1 குக்கரில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதை தாளிக்கிறதுக்கு நம்ம 1 பட்டை, 3 லவங்கம், கருவேப்பிலை, கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 பட்டை, 3 லவங்கம், சோம்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஈர்க்கு அளவுக்கு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 2 நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம 1 தக்காளியை நீட்டை வாக்கில் கட் பண்ணியிருக்கோம், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது தக்காளி வந்து ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சம் சல்லுன்னு ஆகிடும். 1/4 கிலோ சிக்கனுக்கு வந்து நம்ம 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி போட்டுக்கலாம். இது 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம், தனியாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். சிக்கன் மசாலா 2 டீஸ்பூன் இதை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா பிரட்டி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி விடும், உப்பு போட்டோன்னே தண்ணி விட ஆரம்பிக்கும். இது 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்ம 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், தேங்காய், சோம்பெல்லாம் போட்டு வச்சுருக்கிறோம், அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்குது, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மூடி வச்சுக்கலாம். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போது சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சுவையான சிக்கன் குழம்பு ரெடி. சிக்கன் குழம்பு எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும். எவ்வளவோ தர்மம் செய்திருக்கலாம், ஆனால் நாம் பேசிய ஒரு வார்த்தை மற்றவரின் மனத்தினை புண்படுத்திவிட்டால் நாம் செய்த புண்ணியமெல்லாம் போய்விடும்.